நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் விஜய் பிரபாகர். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய ஹோண்டா ஷோரூம். இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, 10 வருடங்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு புது பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி யூனிகார்ன் அப்படின்ற ஒரு பைக்கை புக் பண்றதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் டிஸ்கவர். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கினேன். அது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். அப்போது ரொம்ப வருஷமாக வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் பைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம ஒரு புது பைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ தான் வந்து என்னோடய லைஃப்பில் புது பைக்கு அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு புது பைக்கு. உடனே வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாரித்து அதில் வந்து வாங்குறேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நான் யூடியூப்பில் இன்னும் ஃபஸ்ட் மந்த் இன்கம் கூட இன்னும் எடுக்கலை. ஸோ வந்து அதையும் நான் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக நான் சொல்லிடுறேன். இந்த யூனிகார்ன் பைக்கை பற்றிய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு வண்டியோட டெலிவரி மட்டும் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணி இன்றைக்கி வந்து டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஏகதேசம் முடிஞ்சுது. அதையும் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து சாமியை கும்பிட்டு வண்டியை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அதைத்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 2022 தீபாவளிக்கு டெலிவரி எடுக்கிற மாதிரி ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியாச்சு. ஆனால் வந்து சில பல சூழ்நிலைகள்னால வந்து தீபாவளி அன்றைக்கி வண்டியை வந்து டெலிவரி எடுக்க முடியல. ஸோ வந்து 30 அக்டோபர் 2022 அன்றைக்கி வந்து இந்த வண்டியை வந்து நான் டெலிவரி எடுக்கிறேன். இந்த வண்டியை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ராயல் என்ஃபீல்டு ஹண்டரு இல்லை எஃப்இசட் எக்ஸு இந்த மாதிரி நிறைய வண்டி பார்த்தேன் எது எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ப்ரைஸ் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எது செட் ஆகும் அப்படின்றதுல என்னோட ஒரு ஆப்ஷன் வந்து யூனிகார்னாக இருந்தது. ஸோ வந்து நான் யூனிகார்ன் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இப்போ நாங்கள் இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ரெடியாக நிற்கிது டெலிவரிக்கு. வண்டி வந்து புது வண்டி புக் பண்ணியிருக்கோம். இவர் என்னுடைய தந்தை திரு சுந்தரராஜன் அவர்கள். நானும் எங்கள் அப்பா வந்து இந்த வண்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து ஹோண்டா ஷோரூம். எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹோண்டா யூனிகார்ன் புது வண்டி எடுத்திருக்கோம். மேட் கிரே கலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடியாக நிற்கிது. டெலிவரி அவங்க வந்து கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து இந்த புது வண்டியை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்டு வந்துட்டு தான் நம்ம இந்த சாவி வந்து வாங்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி சாமியை வந்து வேண்டிட்டு இந்த கடவுளை கும்பிட்டு நான் வந்துடுறேன். நீங்களும் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற வண்டிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கடைசி வரைக்கும் ஓடணும் அப்படின்ட்டு நானும் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வண்டியினுடைய சாவியை வாங்கிக்கலாம். இது வண்டி சாவி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள யூனிகார்ன் 160 இந்த வண்டியை வந்து நம்ம டெலிவரி எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த சாவியை வாங்கி வெற்றிகரமாக டெலிவரி எடுக்க போகிறோம். என்னோட லைஃப்பில் எனக்காக வாங்கக்கூடிய புது பைக் வந்து இந்த யூனிகார்ன் 160. அது வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. அதனால் வந்து என்னுடைய அப்பாவும் நானும் மட்டும்தான் வந்து இந்த வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்தோம். ஸோ வந்து அவர் கையாலேயே இந்த வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவர் கையால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதையும் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய அப்பா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு.
வண்டியை வந்து வெற்றிகரமாக டெலிவரி எடுத்தாச்சு. பைக் வந்து டெலிவரி எடுத்த கையோட எங்களுடைய குலதெய்வ கோவிலில் வந்து இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக வந்துட்டோம். எங்களுடைய குலதெய்வம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீரமாத்தி அம்மன், அருள்மிகு வீரமாத்தி அம்மன், பாலசமுத்திரத்தில் குறும்பவட்டி அப்படின்ற பிளேஸில் நம்ம வீரமாத்தி அம்மன் வந்து பாலாற்றங்கரையில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நாங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து வண்டிக்கு வந்து பூஜையும் போட்டாச்சு. சிறப்பாக வண்டியை எடுத்த கையோட பூஜையை போட்டாச்சு. அது மாதிரி நீங்களும் வந்து வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலில் ஒரு முறை உடனே வந்து விசிட் பண்ணி ஒரு பூஜையை போட்டுருங்க. குலதெய்வம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோண்டா யூனிகான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். பூஜையை முடித்தாச்சு சிறப்பாக. இந்த யூனிகான் 160 பற்றின ஃபுல் ரிவ்யூ, டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நான் சீக்கிரத்தில் போட போகிறேன். அதனால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.